இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சிறப்பாக நாம் ஒரு சிறப்பு கருத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவுகூர்ந்து அவளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது நம்மள பல பேர், அநேக பேர் இந்த நோய் எப்படி வருகிறது நாம் தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். புற்றுநோய் என்று சொல்லுகிற பொழுது, புற்றுநோய் என்பது உடல் செல்கள் பற்றிய நோயாகும். நம்முடைய உடலானது பல கோடி செல்களினால் உருவாக்கப்பட்டது. இந்த உடலிலே சாதாரண செல்கள் உண்டு, அதற்கு பிறகு இந்த செல்கள் பிளவுபடும். அவை இறக்கும் போது புதிய செல்கள் உருவாகி அதை ஈடு செய்யும். ஆனால் சில நேரங்களிலே, சில சமயங்களிலே சில செல்களில் தவறு ஏதாவது ஏற்பட்டு அவை இறப்பது கிடையாது. அவை கட்டுப்பாடின்றி பிரிந்து ஒரு கட்டியாக வளர ஆரம்பிக்கிறது. இதுதான் புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புற்றுநோய்கள் உடம்பிலே எந்த இடத்தில் வேணாலும் வரலாம். பொதுவாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, புற்றுநோய் மற்றவரிடமிருந்து எனக்கு பரவுமா? அன்புக்குரியவர்களே, இந்த புற்றுநோய் தொற்றுநோய் அல்ல. புற்றுநோய் உள்ள ஒருவரிடமிருந்து இன்னொருவர் பெற முடியாது. புற்றுநோய் பாதிக்கப்பட்டோடு இருப்பதிலே எந்த விதமான பயமும் இருக்க தேவையில்லை. இந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு தெரியும் நம்முடைய உடல்நிலை எது இயற்கையானது என்று. நாம் நம்முடைய உடலிலே அசாதாரணமான மாற்றங்களை நாம் கண்டு உணர்வோம் என்றால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை செய்ய நாம் தவறிவிடக்கூடாது. குறிப்பாக கட்டிகள், அலர்ஜி, ஆறாத புண்கள், அசாதாரணமான மாற்றங்கள், இடைவிடாத இருமல், மூச்சு திணறல், தொண்டை கரகரப்பு, காரணமில்லாத எடை குறைவு, தொடர்ந்து குமட்டல், வாந்தி, நீடித்த அல்லது காரணமில்லாத வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல், உடலில் ஏதாவது ஒரு பாகத்திலே குறையாத வலி, இது போன்ற அறிகுறிகள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் மருத்துவ பரிசோதனை செய்து உறுதி செய்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய புற்றுநோய்கள் பெரும்பாலும் குணப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாமும் நம்மள பல பேர் தள்ளப்பட்டிருக்கலாம். பல ட்ரீட்மெண்ட்கள் பெற்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இருந்த நாளிலே சிறப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கலாம். நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம், ஒரு தைரியத்தை கொடுப்போம். மருத்துவர்களுக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் நினைச்சா ஒரு வினாடி போதும், ஒரு செகண்ட் போதும். அதை தான் இந்திய நட்சதி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய மாமியாருடைய வீட்டுக்கு அங்கே செல்கிறார். அங்கே அவர் காய்ச்சலா படுத்த படுக்கையா இருக்க இயேசு ஆண்டவர் தொட்டு அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அவர் எழுந்து பணிவிடை செய்தார் என்று இந்திய நட்சதி வாசகத்திலே நாம் கேட்கின்றோம். என்னை அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளில் நாம் ஒவ்வொருமே இயேசுவால் தொடப்பட வேண்டும். எனவே புற்றுநோயால், கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். இது இந்த நாளில் மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 முதல் 39 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவான், சீமோன், அந்திரி ஆகியோருடைய வீட்டுக்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணமாக்கினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை.
இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இருமிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊருக்கு போவோம், வாருங்கள், அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டினார். நாம் அடுத்த ஊருக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். இந்த நற்செய்தியிலே இயேசு கூறிய இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்று நம்முடைய தமிழ் மண்ணிலே நற்செய்தியை பறைசாற்றிய விழா நாயகரான தூய அல்லானந்தருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரத்திலே மலர்ந்த பூ காயாகி கனியாகிற பொழுது இனிமையை உலகுக்கு கொடுத்து மீண்டும் ஒரு மரம் தளிர்க்க விதையும் தருகிறது. மனித இதயமும் அன்பிலில் நனைந்து தியாகத்தில் முதிர்ந்து கனிந்தால் மட்டுமே பிறருக்கு தன்னை வழங்க முடிகிறது. அன்பில் நிறைந்த கனியாக சிலுவையில் தன்னை தந்த இயேசுவின் ஆளுமையின் தாக்கம் எத்தனையோ பேரை சமூகத்திலே தர உதவியிருக்கிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய தாகத்தை பெற்று அவர்களை நினைந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு நம்முடைய தமிழ் மண்ணிலே பணியை தொடங்கியவர் புனித அருளானந்தர். அதில் குறிப்பாக இவர் ஏழைகளோடு வாழ்வது, அவளுக்கு நற்செய்தி போதிப்பது, சுகம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல உறவு ஊட்டுவது, இயேசுவை பற்றி போதிப்பது என்ற நற்செயல்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை கைது செய்து மிக கொடுமையான முறையிலே காரி துப்பி வெற்றுடம்புடன் பாறையிலே உருட்டி தலைகளாக கட்டி கிணற்று நீருக்குள் அமிழ்த்து எடுத்தான் செய்திபதி என் அமைச்சரவையின் குமாரப்பிள்ளை என்பவன். உயிர் பிரியும் வரை துன்பப்படுத்தினான். உண்மையை சொன்னால், நன்மையை செய்தால் நமக்கு கிடைக்கும் பரிசு துன்பம் என்பதையும் தன்னுடைய தலையை கொடுத்து நிரூபித்து காட்டிருக்கிறார் இன்றைய புனிதர். என் அன்புக்குரிய, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உண்மையை சொன்னோம் என்றால், நேர்மையோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இந்த துன்பங்கள் நமக்கு வரும். உண்மையை சொல்வருடைய வீட்டு பக்கத்திலே மரணம் படுத்து கிடக்குமா? இதைத்தான் இந்த அருளாளனுடைய வாழ்க்கையிலே பார்க்குறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையோடு நேர்மையோடு இந்த நற்செய்தியை நம்முடைய வாழ் மூலமாக நாம் பறைசாட்டுவோம். நம்முடைய வாழ்வே மற்றவருக்கு நற்செய்தி ஆகட்டும். இது இந்த நாளில் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேலையில் உங்களுக்கு தெரிந்தவங்க, ஏன் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கூட இந்த கேன்சர் வியாதி இருக்கலாம், ஆண்டவர் நினைச்சா நிச்சயமாக முடியும். சீமோன் பேதுருடைய மாமியாரை தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒருவரையும் தொட்டு சுகப்படுத்தி நம்மை ஒரு மிகப்பெரிய சாட்சியாக மாற்ற இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? இன்றைய முதல் வாசகத்தில் யோபு புத்தகம் 7:1-4 இறைவார்த்தையிலே, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே, அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவைதானே, நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாளர் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன, படுக்கும் போது எப்போது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும் விடி வரை புரண்டு உரள்வேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அந்த கஷ்டத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் சொல்வோம். நாமும் இந்த யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில நோய் நொடியால் பரிதவித்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். எத்தனையோ மருத்துவமனையில் ஏறி இறங்கி எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்து லட்ச லட்சமாக செலவு பண்ணி சுகம் கிடைக்காத நிலையில இந்த நேரத்தில் நடக்கிற இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். இது அந்த நாளில் நற்செய்தி வாசகத்தில் சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்த அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். அதே ஆண்டவர், அதே நற்கருணை ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல இதோ நம் ஒவ்வொருவரையும் தொட இருக்கிறார், ஆசிர்வதிக்க இருக்கிறார். இது அந்த நேரத்தில் என் உடலும் ஆவியும் உமக்கு சொந்தம், உம் கரம் என்னை தொடணும், நான் நலம் பெறுவேன்,
இது இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இதோ தீரா நோயால் வாடுகிறேன், வேதனை தினம் அடைகிறேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல நான் சுகம் பெறுவேன். ஆண்டவருடைய கரங்களிலே கண்ணீரோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சொந்தம் உம் காரம் தொடுமே நான் நலம் பெறுவேன். என் உடலும் ஆவியும் உமக்கு சொந்தம், என் கரம் தொடுமே நான் நலம் பெறுவேன். ஆண்டவரே உம்முடைய தொடுதல், நான் உங்களை தொட்டால் நீங்க என்ன தொட்டால் நலம் பெறுவது நான் தான். இந்த நேரத்தில் உணர்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்ந்திருக்கிற ஆண்டவரே, இது வந்திருக்கிறேன் தீராத நோயால், புற்றுநோயால் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் ஆண்டவரே. வாயில கேன்சர், வயிற்றுல கேன்சர், என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல, ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒரு பரிதவித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வாழ்க்கை ஒரு சுகமா மாறிடுச்சு ஆண்டவரே. இதோ வந்திருக்கிற நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வினாடி போதும், ஒரு செகண்ட் போதும், என்னுடைய வாழ்க்கையை மாறி போயிடும், உங்களால எனக்கு சுகம் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. தொட்டுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வுக்கு தாங்க ஆண்டவரே. இதோ தீரா நோயால் வாடுகிறேன், வேதனை திரமம் அடைகிறேன், இந்த நொடியில் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உடனே சுகப்படுவேன். சீமோன் பேதுருடைய மாமியார் எழுந்து பணிவிடை செய்தது போல நான் உமக்கு பணிவிடை செய்வேன், உம்முடைய பணியை செய்வேன் ஆண்டவரே. என்னை தீட்டுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, குணப்படுத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களினாலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தீரானோயால் வாடுகின்றேன், வேதனை தினமும் அழைகின்றேன், தீரானோயால் வாடுகின்றேன், வேதனை தினமும் அழைகின்றேன், ஒரு வார்த்தை சொல்லும் உடனே குணப்பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் உடனே குணப்பெறுவேன், உடனே குணப்பெறுவேன். என் உடலும் சீராக் ஜானம் 38:9 குழந்தாய் நீ நோயிட்டிருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் அன்றாடு, அவர் உனக்கு நலம் தருவார். யாக்கோபு 5:11 நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயிட்டவர் குணமாவர், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். ஆண்டவர் சுகம் தரக்கூடிய ஆண்டவர். திருப்பாடல் 41:1-3 எலியோரி நக்கரை நல்லநிலை அக்கறை கொள்பவர், பேறு பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பவர், படுக்கையில் அவர் நோயிட்டு கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பெற்றுக் கொண்டிருக்கலாம், சுகம் கிடைக்காது என்ற நிலையில கூட இருக்கலாம், ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தொடுகிறார், நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஒரு நேரத்தை தொடுகிறார், சுகப்படுத்துகிறார், புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, கைவிட்டுறாத ஆண்டவரே. இது இந்த நாளில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க, தொடுங்க 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 ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவி, இதோ இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் தொட்டு சுகப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.